ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது சிறையிலேருந்து வெளிவந்த சசிகலா அவர்கள் இப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க போகிறதா தெரிய வந்திருக்கு. சிறையிலேருந்து வெளிவந்து பல நாட்கள் ஆச்சு. இப்போது சசிகலாவோட அடுத்த அரசியல் ஆட்டம் என்ன அப்படின்னு தெரியலை. ஏன்னா சசிகலாவை இப்போது குழம்பி போன ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. மீண்டும் வந்து அவங்க அதிமுகவிலையும் நம்ம இணைஞ்சிக்கலாம். ஏன்னா அதிமுகவில் அடுத்து நம்ம தானே, எல்லா பேருமே நம்மளோட விசுவாசிகள் தானே. முதலமைச்சர் எடப்பாடியவே நான் தானே முதலமைச்சர் ஆக்கினேன், போன உடனே கட்சியை கேட்டால் தாங்கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சசிகலா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இத்தனை நாளாக இந்த கொரோனா காலகட்டங்களில் கட்சிக்கு ஒரு நல்ல பேரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பாதிச்சு வச்சுருந்தாரு, நல்ல ஆட்சியும் புரிஞ்சிருந்தாரு. அப்படி கட்சியை நல்வழிப்படுத்திட்டு நேராக சசிகலா வந்து கேட்ட உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு அவர் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி அவரும் வேலையை பார்த்துட்டாரு. நான் அதிமுக கட்சியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சசிகலாவுக்கு இதனால இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. பலத்த கடா மாறல பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சசிகலா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி எடப்பாடியை பதவியில் உட்கார வச்சுட்டு போனாங்க. ஆனால் எடப்பாடியோ இப்போ கட்சியை தாம் பக்கம் இழுத்துட்டு கட்சியை சசிகலாவுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிட்டாரு. இப்போ அரசியல் ஆட்டங்கள் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் சசிகலாவோட அடுத்த அரசியல் ஆட்டம் என்னன்னு தான் தெரியல. ஏன்னா அவங்களால எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாது. இப்போ அவங்க எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு தான் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சசிகலாவோ ஒரு சிறை கைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் சசிகலா ஆடப்போகிற முதல் ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொண்டர்கள் எல்லா பேரோட ஆதரவையும் நம்ம பெறணும், அப்போ தான் கட்சியில் வலுப்பெற முடியும் அப்படின்ற காரணத்தினால இந்த கொரோனா லாக்டவுனில் இறந்து போன கட்சிக்காரவங்க அரசியல்வாதிகளோட வீட்டில் மரணங்கள் நடந்திருக்கு. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன எல்லோரோட வீட்டுக்கும் போய் துக்கம் விசாரிக்க போகிறதாகவும் தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட தாயார் கூட இறந்து போயிட்டாங்க. இதனால சசிகலா தாயார் வீட்லேயும் போய் துக்கம் விசாரிக்க போகிறதா தெரிய வந்திருக்கு. சசிகலா இப்போ எடப்பாடியை நேரில் சந்திச்சு துக்கம் விசாரிப்பாங்களா, இல்லை அவரோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்துருவாங்களான்னு தெரியல. இவங்களுக்குள்ள எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் சந்திப்பு ஏற்படுமா அப்படின்றது தான் ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கு. இப்போ சசிகலாவோட ஒவ்வொரு அசைவுகளுமே கண்காணிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து அவங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது அரசியலுக்காகத்தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது அது பெரும் பரபரப்பாக ஆகுது. இப்போ சசிகலா செய்ய போகிற இந்த வேலையும் மிகப்பெரிய பரபரப்பாக ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டும் வந்துட்டுருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.